இப்போது இலவசமாக டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆரம்பித்து முப்பது நாள் ஃப்ரீ ப்ரோக்கரேஜ் பெற்றுடுங்கள் ஸ்கை புரோக்கிங் இன் ஸ்பெஷல் ஆஃபர் இனிய நெஞ்சங்களுக்கு அன்பிற்கனிய வணக்கங்கள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஒவ்வொரு அதிரடிக்கு எதிராக பதிலடி ரிவென்ஸ் எடுக்க இருக்காரு முன்னாள் முதலமைச்சரான திரு எடப்பாடி க பழனிசாமி அவர்கள் எம் கே எஸ் அவர்களுக்கு எதிராக அடுத்தடுத்து டக்கு டக்குன்னு மூன்று கோல்களையும் அடிச்சிருக்காரு இபிஎஸ் சமீபத்தையே நீட்டை ஒட்டி அவருடைய அறிக்கையை அதற்கு சாட்சிங்க இதற்கு பதிலடியாக நீங்க என்ன வேணாலும் லகன் எங்க கையில இருக்கு அப்படின்னு திரு கந்தசாமி அவர்களை வைத்து கணக்கிட்டு கொண்டு இருக்கிறாரு திரு எம் கே எஸ் அவர்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருக்க இன்னொரு பக்கமோ என் தம்பிக்கு ஒண்ணுன்னா நான் தாங்க களத்துக்கு வருவேன் அப்படின்னு ரொம்பவே சீறி இருக்காரு ஒருத்தர் சொல்றப்பவே யாரு அப்படிங்கறத புரிஞ்சிருப்பீங்க நடிகர் திரு விஜய் அவர்களுக்கு ஆதரவாக களத்துக்கு வந்திருக்காரு திரு சீமான் அவர்கள் எதற்காக திடீர்னு இப்படி களமாட தொடங்கியிருக்காரு இப்படி நம்ம முன்னாடி இருக்கிற இந்த தகவல்களை நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ்ல திறனாய்வு செய்வோம் நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போலாம்

எஸ்பிஎஸ் அவர்களுடைய டீம் திட்டமிட்டிருந்தாங்க இது குறித்து நம்ம ஏற்கனவே முந்தைய காணொலிகளில் விரிவாகவே பதிவு செஞ்சிருந்தோம் இந்த நிலையில தான் இந்த நீட்டை ஒட்டியே தன்னுடைய பதிலடி ரிவென்ஜியும் கையில் எடுத்திருக்காரு திரு இ பி அவர்கள் ஏழாமையை மறைப்பதற்காக நஞ்சை கக்குகிறார் ஸ்டாலின் அப்படின்னு அவரை கடுமையாக தாக்கி இ ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு அந்த அறிக்கையில தான் தேர்தல் காலத்துல திமுக தங்களுடைய பரப்புரையில என்ன சொல்லிட்டு இருந்தாங்க நாங்க ஆட்சிக்கு வந்துட்டா முதல் கையெழுத்து நீட்டு ரத்து அப்படின்னு தான் போடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என்ன நடந்தது ஆட்சிக்கு வந்துட்டாங்க கையெழுத்து போட்டாங்களா இருபத்தி நாலு மணி நேரத்துல நீட்டை நாங்க ரத்து செய்வோம் அதற்கான வழி எங்களுக்கு தெரியும் அப்படின்லாம் அப்ப பேசுனீங்க ஆனா இவை எல்லாமே வாய் வீரம் காட்டிய ஸ்டாலினாக தான் இருக்கு அவங்களுடைய இயலாமையை மறைக்கிறதுக்காக தான் இப்ப இந்த நீட்டு விவகாரத்துல ஏன் மீதும் பழி போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு பொங்கி தீர்த்திருக்காரு இபிஎஸ் அதோட நிக்காம எங்களை பார்த்து பாதம் தாங்கிகள் எதிர்கட்சி ஆன பிறகும் பாஜகவின் அடிமைகள் அப்படின்னு நாகரிகம் இல்லாம என்னென்னமோ பேசிட்டு இருக்காரு ஸ்டாலின் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் பாஜக அரசுல பங்கு கொண்டு அஞ்சு ஆண்டுகள் பதவி சுகம்லாம் கண்டாரு அதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி ஒன்னு சட்டசபை தேர்தலில் இருபத்தி ஆறு இடங்களை பாஜக அள்ளி கொடுத்தாரு அப்ப இவங்கெல்லாம் எதை தாங்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும்ல அப்படின்னு இறங்கி அடிச்சிருக்காரு இபிஎஸ் பார்த்தோம்னா மருத்துவம் அரசு பள்ளிகளில் பயின்ற ஆறு மாணவர்கள் மட்டுமே தேர்வான நிலையில ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்ட சட்டமாக்கி அரசு பள்ளி மாணவர்களுடைய மருத்துவ கனவை முதலமைச்சராக இருந்து நான் நிறைவேற்றினேன் நனவாக்கினேன் இதன் மூலமாக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சுமார் நானூத்தி முப்பத்தி ஐந்து அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவம் படிக்கவும் போனாங்க பேச்சுகளை மட்டும் பேசாம ஸ்டாலின் அவர்கள்

இரண்டாவது பார்த்தோம்னா பாஜகவுடைய அடிமைகள்னு தன் மீது அதிமுக மீது விமர்சனம் வைக்கிறாங்க ஆனா பாஜகவுடைய அடிமைகளாக திமுகவும் இருந்திருக்கு அதையும் நீங்க யோசிச்சு பாருங்க அப்படின்னு பதிலடியும் கொடுத்திருக்காரு மூன்றாவதாக ஏழை மாணவர்களுக்கு மாணவர் செல்வங்களுக்கு நீங்க எதுவும் பெருசா பண்ண கிடையாது ஆட்சி பொறுப்புக்கு வந்து ஆனா எங்களுடைய ஆட்சியில ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடுங்கிறது அவர்களுக்கு மிகப்பெரிய அளவுல பயன் கொடுத்தது இந்த மூன்று விஷயத்தை தான் இதன் மூலமாக கட்டமைச்சிருக்காரு தொடர்ந்து இந்த ஆட்சிக்கு எதிரான பல்வேறு குரல்களும் இப்படியான காட்டமான அறிக்கையும் கொடுக்கணும் அப்படிங்கறதுலயும் முடிவெடுத்திருக்காங்க அதிமுகவுடைய தலைமை அப்படிங்கிறாங்க இ அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் சிக்கும் ஆவணங்கள் சிக்குவார்களா முன்னாள் அமைச்சர்கள் ஸ்டாலின் ட்விஸ்ட் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்பு துறையுடைய அவர்கள் கொஞ்சம் மாதிரி தான் இருந்தாங்க இந்த நிலையில சில வாரங்களுக்கு முன்னாடி முதலமைச்சரையும் கந்தசாமி அவர்கள் சந்திச்சாரு அதன் பிறகு முந்தைய ஆட்சியில் செய்யப்பட்ட முக்கியமான டெண்டர்கள் ஒப்பந்தங்கள் அப்புறம் கைமாறிய பணங்கள் இதை ஒட்டி எல்லாம் தீவிரமான விசாரணைகளும் சத்தம் இல்லாமலே அரங்கேற முன்னாள் அமைச்சர்களுடைய முக்கிய ஆவணங்களும் ஆதாரங்களும் பலதும் கிடைச்சிருக்கு அப்படின்னும் கூடுதலாக துறை ரீதியான இருக்கிற அதிகாரிகள் மூலமாக தகவல்களும் வந்துட்டு இருக்குங்க இதுல அந்த முன்னாள் அமைச்சர்களுடைய பல்வேறு நிறுவனங்கள் அந்த பண பரிவர்த்தனைகள் குறிப்பாக அவங்க அந்த நேரத்தில் பேசின அந்த செல்போன் ரெக்கார்ட்ஸ் இப்படி எல்லாவற்றையுமே இவங்க கலெக்ட் பண்ண தொடங்கியிருக்காங்க இது முதலமைச்சர் அவருடைய கவனத்துக்கும் கொண்டு போகப்பட்டிருக்கு பட்ஜெட் தொடருக்கு முன்பாகவே கைது நடவடிக்கைகளும் இருக்கலாம் அப்படின்னு தகவல்கள் வந்துட்டு இருக்கு ஆகஸ்ட் தொடங்குறப்ப இந்த அசைன்மெண்ட்ல முதல் விக்கெட் விழுந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படின்னும் கூடுதலாகவும் இந்த தகவல்களை பகிர்ந்துக்கிறாங்க கோட்டை வட்டாரத்தினார் இதெல்லாம் வச்சுதான் டீம் நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க உங்களுடைய லகான் எங்க கையில இருக்கு அப்படின்னு இறங்கி அடிக்கவும் தொடங்கிட்டு இருக்காரு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவாலயத்தில் இருக்கிற சீனியர் உடன்பிறப்புகள் சரி அந்த மூன்று முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள் யார் அப்படின்னா மேற்கு மண்டலத்தில் இருக்கிற இரண்டு முக்கியமான அமைச்சர்கள் யோகிச்சிருப்பீங்க அடுத்து பார்த்தோம்னா இங்க அப்படியே மத்திய மாவட்டத்தில் இருக்கிற கோட்டையை சார்ந்த ஒருத்தர் புரிஞ்சிருப்பீங்க இவர்களை குறிவைத்துதான் இந்த நகர்வுகள்லாம் எல்லாம் முன்னேறிட்டு இருக்கு அப்படின்னும் கூடுதலாக தகவல்கள் என்னென்ன நடக்க போகுது எதிர்கட்சிக்கு இடையிலான அரசியல் வடிகள் இப்படி தீவிரமா பயணிச்சுட்டு இருக்க இன்னொரு பக்கமோ தன்னுடைய துறையில ஸ்பீடா பயணிச்சுட்டு இருந்த ஒருத்தருக்கு ஸ்பீடு பிரேக்கும் போட்டிருக்கு ஒரு கார் விவகாரம் புரிஞ்சிருப்பீங்க ரைஸ் ஆன கார் விவகாரம் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டுல இங்கிலாந்துல இருந்து ரோல்ஸ் ராய்ஸ் ஹோஸ்ட் அப்படிங்கிற ஒரு சொகுசு காரையும் இறக்குமதி செஞ்சிருந்தாரு நடிகர் விஜய் இந்த காருக்கு முறையாக சுங்கவரி செலுத்திருந்தாரு ஆனா நுழைவு வரி வந்து செலுத்த கிடையாது இதனால வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள் காரை பதிவு செய்வதற்கான அனுமதியை வழங்கலைங்க இந்த நிலையில தான் நடிகர் விஜய் அவர்கள் இறக்குமதி செஞ்ச காருக்கு நுழைவு வரி செலுத்த வணிக வரித்துறை உதவி ஆணையர் உத்தரவு ஒண்ணையும் போட்டாரு இந்த உத்தரவை எதிர்த்தும் வரி விதிக்க தடை விதிக்க கோரியும் தான் சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு மனு தாக்கலையும் செஞ்சிருந்தாரு நடிகர் விஜய் அவர்கள் அதாவது சுங்கவரி கட்டியாச்சு நுழைவு வரி கட்டுறதுக்கு தடை விதிக்கணும் அப்படிங்கிறது மனு தாக்கல் இந்த வழக்கு வந்ததுங்க இந்த வழக்க விசாரித்த உயர்திரு நீதிபதியான எஸ் எம் சுப்பிரமணியம் அவர்கள் புகழ்பெற்ற சினிமா நடிகர்கள் முறையாக உரிய நேரத்துல வரி செலுத்த வேணும் வரி வருமானம் நாட்டின் பொருளாதாரத்துடைய முதுகெலும்பு அப்படின்னு சுட்டி மேலும் நடிகர்கள் அவர்கள் உண்மையான ரியல் இருக்கணும் இறுதியாக இறக்குமதி செய்யப்பட்ட காருக்கான வரிய இரண்டு வாரங்கள்ல செலுத்திடணும் மேலும் நடிகர் விஜய் அவர்களுடைய மனுவை தள்ளுபடி செஞ்சுட்டு நடிகர் விஜய்க்கு ஒரு லட்சம் ரூபாய் அபராதமும் விதிச்சு அத முதலமைச்சர் கரோனா நிவாரண நிதிக்கு இரண்டு வாரத்துல வழங்க வேண்டும் அப்படின்னு இந்த உத்தரவுக்கு பிறகுதான் இது மிக பெரிய அளவுல விஜய் அவர்களுக்கு எதிராகவும் இந்திய மக்கள் யாராக இருந்தாலும் வரி குறைப்பு கேட்டு முறையிடுவது அவர்களுடைய உரிமை அவர்களை நடிகர் என்று பார்ப்பது தவறு அப்படின்னு காங்கிரஸ் கட்சியுடைய கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் விஜய் அவர்களுக்கு ஆதரவாகவும் ஒரு பதிவும் ட்வீட்டும் போடுறாருங்க மேலும் முன்னாள் முதலமைச்சரான ஓ அவர்களுடைய மகன் ஜெயபிரதீப் அவர்களும் விஜய் அவர்களுக்கு ஆதரவாகவும் தன்னுடைய ஆதரவையும் தெரிவிக்கிறாரு விஜய் அவர்களை சுற்றி பரபரப்படுத்தி அணையாமல் அனல் பரப்பிக்கிட்டே இருக்க இப்படியான சூழல்ல தான் வரி விளக்கு அப்படின்னு கேட்பது இந்திய குடிமக்கள் ஒவ்வொருத்தருடைய உரிமைதான் அப்படின்னு சுட்டிக்காட்டி இருக்காரு ஓய்வு பெற்ற மேனாள் நீதிபதி திரு கே சந்துரு அவர்கள் விஜய் ஏமாற்றவில்லையே திரு மேனாள் நீதிபதி கே சந்த்ரு அவர்களுடைய கருத்து ஏற்கனவே நான் சொந்த வரியை கட்டியிருக்கிறதால என்னால் நுழைவு வரியை கட்ட முடியாது அப்படின்னும் அவர் கேட்கிறாரு அப்படி கேட்பது அவருடைய உரிமைங்க மேலும் பக்கத்து மாநிலத்தில் இருந்து குறைந்த விற்பனை வரியை அதில் வந்து ஏமாற்றக்கூடாது எப்படின்னா இப்போ சில வண்டிகள் வந்து பக்கத்து மாநிலத்தில் குறைந்த விலையில் இருக்கும் அவங்க அங்கேருந்து வாங்கிட்டு இங்கே வந்துடுவாங்க இதனால் தமிழ்நாட்டுக்கு வரி வந்து இழப்பு ஏற்படும் ஸோ குறைந்த விற்பனை வரியை ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை தடுக்கிறதுக்காக போடப்படுவதுதான் நுழைவு வரி அப்படிங்கிறது ஆனா விஜய் வெளிநாட்டிலிருந்து காரை இறக்குமதி செஞ்சிருக்காரு அவர் யாரையுமே ஏமாற்றவில்லையே அவருக்கு வாதிட உரிமை இருக்கு மேலும் வரி ஏய்ப்புக்கும் வரியை திட்டமிடுவதற்கும் வித்தியாசம் இருக்கு தான் பலரும் செய்கிறார்கள் அப்படின்னும் விரிவாகவும் பேசிருக்காரு மேனாள் நீதிபதி திரு கே சந்துரு அவர்கள் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா வரி கேட்பது ஒவ்வொருத்தருடைய அடிப்படை உரிமையாகவும் இருக்கு மிகப்பெரிய பணக்காரர்கள் கூட வரி விளக்கு கேட்டிருக்காங்க அவங்களுக்கு அப்படி கிடைச்சா சந்தோஷப்படுவாங்க இல்லைன்னா அந்த வரியை போய் கட்ட போறாங்க அவ்வளோதான் இதை பொறுத்த வரைக்கும் எதையும் யாரும் கேட்பதற்கான உரிமை நம்முடைய நாட்டில் இருக்கு அப்படின்னு தன்னுடைய கருத்துக்களையும் அழுத்தமாக பதிவு செஞ்சிருக்காரு மேனாள் நீதிபதியான திரு கே சந்துரு அவர்கள் பத்திரிக்கையில வந்த அவருடைய கருத்துக்களை தான் இப்ப விஜய் அவர்களுடைய அதி தீவிரமான ரசிகர்களும் அவங்களுடைய மக்கள் இயக்கத்தினரும் எடுத்து இப்ப சமூக வலைதளங்களில் வைரல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எங்களுடைய விஜய் அவர்கள்கிட்ட எந்த தவறும் இல்லை பாருங்க இந்த விஷயத்த படித்தாலே போதும் அப்படின்னும் சுட்டி காட்டியும் இருக்காங்க இப்படி இதை சப்போர்ட்டாக வைரல் பண்ணிட்டு இருந்த அதே நேரத்துல தான் இன்னொருத்தர் ஒருத்தரும் என்னுடைய தம்பிக்கு ஒன்றுன்னா நான் தான் களத்துக்கு வருவேன் அப்படின்னும் விஜய் அவர்களுக்கு ஆதரவாகவும் குரல் கொடுத்துருக்காரு யார் அப்படின்னா திரு சீமான் அவர்கள் ஏறு 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 விஜய்க்காக சீரிய சீமான் பொதுவா அரசாங்கத்தை ஏமாத்த நினைக்கிற எவரும் நீதிமன்றத்தை நாட மாட்டாங்க அப்படிங்கிற அந்த அடிப்படை உண்மையை கூட உணராம வழக்கு தொடர்ந்த ஒரே காரணத்துக்காக தம்பி விஜய குற்றவாளி போல சித்தரித்து அவர் மீது அவதூறுகளை அள்ளி வீசுவது கொஞ்சமும் சரி கிடையாது இந்த வரி வரியாக பிரச்சனை கிடையாதுங்க அது மக்களை ஒரு கருவியா மாறி இருக்கிறது தான் பிரச்சனையா இருக்குங்க சட்டம் வழங்கி இருக்கிற வாய்ப்பை தான் தம்பி விஜய் இருக்காரு அப்படின்னு தெளிவா அறிஞ்சும் கடந்த காலங்கள்ல மத்தியில் ஆளும் பாஜக அரசுடைய ஆட்சி முறைகளை சாடி அவர் திரைப்படங்கள்லயும் பேசியிருக்காரு அந்த கருத்துக்கள் இப்படி பலவற்றையும் பயன்படுத்தி தான் அவரை பழி வாங்க துடிப்பது அப்படிங்கிறது ஒரு மலிவான அரசியல் தாங்க அப்படின்னு பொங்கி தீர்த்திருக்காரு நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான் அவர்கள் இறுதியா விஜய் வரிவிலுக்கு சலுகை கேட்டதற்காக பொங்கி தீர்க்கிற பலரும் பலாயிரம் கோடியிலான மக்கள் வரிப்பணத்தை வாரி சுருட்டிய லலித் மோடியும் விஜய் மல்லையாவும் நாட்டை விட்டு தப்பும்போது என்ன செஞ்சாங்க அவர்களுக்கு எதிராக என்ன பண்ணாங்க அப்படின்னோ சீறி தள்ளி இருக்காரு திரு சீமான் அவர்கள் மேலும் இறுதியின் இறுதியாக ஏறு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு ஏறு அப்படின்னு தன்னுடைய படத்தில் இருக்கிற பாடல் போலவே நடிகர் திரு விஜய் அவர்கள் உறுதியோடு முன்னேறி வர வேண்டும் அவருக்கு பக்கபலமாக ஆதரவாக நாங்க இருப்போம் அவருக்கு ஒரு பிரச்சனைனா நாங்க சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னும் கொதிச்சிருக்காரு சீமான் அவர்கள் சீமான் அவர்கள் இந்த அளவுக்கு திடீர்னு விஜய் அவர்களுக்காக ஆதரவாக களத்துல இறங்கினது எதற்காக அப்படிங்கிற கேள்வி இருக்குங்க ஏன்னா இடையில வந்து விஜய் அவர்களை தேர்தல் நேரத்தில் விமர்சித்தும் சீமான் அவர்கள் பேசியிருந்தாரு இதே கேள்விகளை நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற அவருடைய தம்பிகள் கிட்ட முக்கிய நிர்வாகிகிட்ட முன் வச்சப்ப சமீப காலமாகவே ஒன்றிய அரசு பல்வேறு புதிய புதிய கொள்கைகளை கொண்டு வராங்க இல்லையா அதற்கு எதிராக இங்க தமிழ்நாட்டில் பல்வேறு எதிர்ப்பு குரல்களும் வலுத்துக்கிட்டே இருக்கு அதுல மிக முக்கியமாக திரைத்துறையிலிருந்தும் பலரும் வந்து எதிர்குறல்களை எழுப்பிக்கிட்டே இருக்காங்க பார்த்தோம்னா நடிகர் சூர்யா அவர்கள் எதிர்த்து இருக்காரு அப்புறம் நடிகர் விஜய் அவர்கள் தொடர்ந்து வந்து தன்னுடைய திரைப்படங்களையும் எதிர்த்திருக்காரு ஆனா அவர்கள் மீதான நெருக்கடிகளை ஒன்றிய அரசு தீவிரமாக இப்ப கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க மேலும் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் சூர்யா அவர்களை பொறுத்த வரைக்கும் நேரடியான தமிழ் நடிகர்கள் தமிழர்களாக அடையாளப்பட்டவங்க அவர்கள் பக்கம் நிற்கணும் மேலும் திரைத்துறையோ சார்ந்தவங்க இப்படியாக பல்வேறு காரணங்களாலும் தான் ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு தான் எங்களுடைய சீமான் அவர்கள் களத்துக்கும் வராரு ஆதரவாகவும் குரல் கொடுத்தாரு இது வலதுசாரி கருத்தியலாளர்களுக்கும் ஆதரவாளர்களுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு பதிலடி தாங்க இது அப்படின்னோ தங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்துக்கிட்டாங்க நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற மேல்மட்ட நிர்வாகிகள் இப்படியாக தொடர்ந்து கொண்டு இருக்கிற ஆதரவுகளால் அப்படியே பூஸ்ட் குடித்த மாதிரி பீஸ்ட் மோடுக்கு மாறின விஜய்ய அதி தீவிரமான ரசிகர்கள் பாருங்கள் எங்கள் கால் மேலே எந்த தவறும் கிடையாது அப்படின்னு தொடர்ந்து தங்களுடைய கருத்துக்களை சமூக வலைதளங்களில் வைரல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த வகையில் விஜயை சுற்றி கொண்டு இருக்கிற அந்த சர்ச்சையான விவகாரங்கள் மேலும் மேலும் அனல் வீசிக்கிட்டே இருக்குங்க ஆக மொத்தத்துல விஜய் சைக்கிளில் வந்தாலும் சரி இல்ல கார் வாங்கி ஓட்டினாலும் சரி எல்லாமே அவரை சுற்றி புதிய புதிய சர்ச்சைகளை பரபரப்பு வெடிகளையும் வெடிக்க வச்சுக்கிட்டே இருக்கு இது மாறாம தொடர்ந்துக்கிட்டே இருக்கு மெட்சல்ல இருந்து பீஸ்ட் வரைக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சிக்க முடியுதுங்க நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சு திமுக செயற்பாடுகளுக்கு எதிராக நீட்டை ஒட்டி அவர்கள் தொடர்ச்சியாக உடனடியாக ஜூலை பதினைந்தாம் தேதி டெல்லிக்கும் பயணிச்சிருக்காரு நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சரான திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் அங்க நீட் தேர்வால பதிமூணு மாணவர்கள் தற்கொலை செஞ்சு கொண்டது நீதியரசர் ஏ கே ராஜன் குழுவின் அறிக்கை பற்றியெல்லாம் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானிடம் விலக்கி தமிழ்நாட்டுக்கு நீட் விளக்கு

தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கான பல்வேறு விதைகளை தூவிய மிக மிக முக்கியமானவர் அவருடைய பிறந்த நாள் இதே ஜூலை பதினைந்தாம் தேதி அடுத்து பார்த்தோம்னா இந்தியாவில் ஒற்றை கலாச்சார திணிப்பை ஏற்க முடியாது பன்முக தன்மைங்கிறதா நம்முடைய இந்தியாவுடைய அடையாளம் அப்படின்னு ஓங்கி முழங்கிக் கொண்டே இருக்கிறார் நூறை தொட்ட நம்முடைய வாழும் கம்யூனிஸ்டான சங்கர் ஐயா ஐயாவர்கள் ஜூலை பதினைந்தாம் தேதி அவருடைய பிறந்த நாள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அடையாளமாக இருக்காரு எளிய மனிதர்களுக்கு அதிகாரம் போகணும் அப்படின்னு முந்தைய தலைவர்களும் சரி தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற பல்வேறு நேர்மையான தலைவர்களும் சரி முன்முயற்சிகளை எடுத்தாங்க அதை உள்வாங்கிக் கொண்டவர்களால மட்டும்தான் அசலான தலைவராக மிளிர முடியும் அதை அரசியல் ஆசை இருப்பவர்களும் சரி அரசியல் நடைபெறவங்களும் சரி புரிந்து கொள்ள வேண்டும்